முப்படைகளோட தலைமை தளபதி பிபின் ராவத் ஊட்டியில் இருக்கிற வெலிங்டன் அப்படின்ற ராணுவ தளத்துக்கு ஹெலிகாப்டர்ல வரும்போது மோசமான வானிலையின் காரணமாக விபத்துல சிக்கி இறந்துட்டாரு. யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த ஹெலிகாப்டர் விபத்துல பிபின் ராவத் இறந்தது இந்தியாவுக்கே ஒரு பேரிழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். பிபின் ராவத் மற்றும் அவங்களோட மனைவி மேலும் அவங்க கூட இறந்து போன அனைத்து ராணுவ வீரர்களோட உயிரிழப்பு நம்ம எல்லாருமே ஒரு மீளா துயரத்துக்கு தள்ளிருக்கு. இந்த நிலைமையில அரசியல் தலைவர்களும் நடிகர்களும் அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல தெரிவிச்சுட்டு வர்றாங்க. கமல்ஹாசன், பிபின் ராவத் அவங்களோட இறப்பு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது, இறந்தவங்களோட குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து நடிகர் சித்தார்த் அவங்களோட இரங்கல் செய்தியில ஹெலிகாப்டர் கிராஷ் ஆன அந்த நியூஸ் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு, வாழ்க்கையே யாராலும் கணிக்க முடியாது, எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களும் அவங்களோட வருத்தங்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து உடனடியாக தனி விமானம் மூலம் கோவை போயிருக்காங்க. அங்க சம்பவம் நடந்த இடத்தையும் பார்வையிட்டு இறந்து போனவங்களோட குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அவரோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சிருக்காரு. இவங்களை தவிர பக்கத்து மாநிலங்களோட முதலமைச்சர்களான ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் பிரணாய் விஜயன் அவங்களும் அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல அவங்களோட வருத்தங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. பாரத பிரதமர் மோடியும் அவரோட ட்விட்டர் பக்கத்துல அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிபின் ராவத் ஒரு அற்புதமான ராணுவ வீரர், அவர் ஒரு உண்மையான தேச பக்தரும் கூட, அவரோட இழப்பு நாட்டுக்கே ஒரு பேரிழப்பு, அவருடைய இழப்பு யாராலுமே சரிக்கட்ட முடியாதது, அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மோடி அவர்களை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அவரோட ட்விட்டர் பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிபின் ராவத் மற்றும் அவருடைய மனைவி இறந்தது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், நாடு ஒரு நல்ல மகனை இழந்துருச்சு, இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு அவரோட ட்விட்டர் பதிவில் தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவங்களும் அவங்களோட வருத்தங்களை தெரிவிச்சிருக்காங்க. இறந்து போன அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவங்களும் அவங்களோட வருத்தங்களை அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. யாருமே எதிர்பாராத வகையில் நடந்த இந்த விபத்து மக்களுக்கும் நாட்டுக்கும் ஒரு பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும்.